இப்ப செய்யறோம் பாரு. ஏய் ஏய், விளையாடுனது போதும், தண்ணி பிடிக்கவா. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி வரும். தண்ணியே வரல, என்ன பண்ண போறோமோ தெரியல. தண்ணி வரலடா, இன்னைக்கும் தண்ணி வரலையாடா. ஏய் இங்க வா. தண்ணி நின்றுச்சுமா. ஏய் என்னடா பண்ற? மரம் நடுறமா? குடிக்கவே தண்ணில மரம் நடுறானா? மரம் எங்க போறாரு இவரு? நம்ம ஊர் மாதிரி தெரியலையே, ஊர் ஃபுல்லா மரமா இருக்கு. அண்ணா நம்ம ஊருக்குள்ள தான் போறீங்களா? ஆமாப்பா, நம்ம ஊருக்குள்ள தான் போறோம். அண்ணா அண்ணா, காரை கொஞ்சம் நிறுத்துங்க. சரிப்பா. எங்க ஊர் பையன் மாதிரி இருக்கானே, எங்கயோ பாத்துருக்கேன். ஏய் கார்த்திக் தானே நீ? சிவா தானே நீ? ஏய் வாடா வாடா, எப்படிடா இருக்க? டேய் எத்தனை வருஷம்டா ஆச்சு உன்னை பார்த்து. டேய் சரி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ தான் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்ட, ஜாலியா இருப்ப. ஏன்டா நீ வேற, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். சரி, நம்ம ஊரோட எவ்வளவு அழகாயிருச்சு. ஆமாண்டா, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், உன் காண்டாக்டே கிடைக்கல. அடையாண்டா நீ வேற, அந்த நாட்டுல எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டானுங்க. இங்க பாரு, இது எல்லாமே காவேரி தண்ணி, நதியெல்லாம் இணைச்சிட்டாங்க, டேம் கட்டிட்டாங்க. காவேரி தண்ணி நம்ம ஊர் வழியா தான் வந்து போகுது. கர்நாடகக்காரன் நம்ம கிட்ட வந்து கெஞ்சுறான். நம்ம தான் எல்லாரையும் வாழ வச்சு பழகிட்டோம்ல, அதனால கொடுத்துட்டோம். நம்மளும் நதிகளை அணைச்சது மட்டும் இல்லடா, எல்லா வீட்டுக்கும் மரக்கன்று கொடுத்துட்டாங்க. அதை பராமரிக்க கவர்மெண்டே 500 ரூபா கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோ. நீ இந்த காசு எடுத்துட்டு போய் மரம் வளர்க்குறியா, இல்ல அந்த காசு போய் சரக்கு அடிக்கிறியான்னு அப்படின்னு பாக்குறதுக்கு மாசம் மாசம் அதிகாரிங்க வருவாங்க உங்க வீட்டுக்கு. அதுக்கு பயந்துட்டே எல்லாரும் மரம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஊரே மாஸ் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளவு அழகா இருந்தா எதுக்குதான் ஃபாரின் போகணும்? இதுமே நம்ம ஊர் தான்.